Hi friends, in this video, we will talk about the Expert Tutor channel. Topic we will talk about the Express Pearl Ship. We will talk about the Mool Hit. So, now we will talk about the main problem. That is, a couple of people are talking about the So, that's the video. So, this is the interesting vision. Government decide பண்ணி அந்த கப்பல உள்ளுக்க தாக்கி இருப்பாங்க அதாவது கடலுக்குள்ள மூழ்கடிக்க வெச்சிருப்பாங்க அதுக்கு முதல் அவங்க வந்து பிரிகாஷன்ஸ் எல்லாமே செய்திருப்பாங்க அதாவது அதுல இருக்கிற எண்ணெய்கள் எல்லாத்தையும் எடுத்து அதாவது சூழலுக்கு பாதிப்பு இல்லாதவாறு கடலுக்குள்ள மூழ்கடிப்பாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மீன்களுக்கு வந்து அது ஒரு வாழிடமாக அதாவது அங்கட லிவிங் ஸ்பேஸ் ஆக மாறக்கூடியதாக இருக்கும் சோ இது வந்து காலங்காலமா கணக்கு நாடுகள் வந்து இத பின்பற்றிட்டு வருதான இது வந்து ஒரு பழைய கப்பல் கனகாலம் பாவிச்சிட்டாங்க சோ இத அப்படியே டிஸ்போஸ் பண்ணனும் அதாவது யூஸ்ல இருந்து நிப்பாட்டணும் சோ அதை என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல வழி அதுல வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி ஆயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அத கொண்டு போய் கொஞ்சம் கடலுக்குள்ள வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பம்ஸ் எல்லாத்தையும் போட்டு அத வந்து ஃபுல்லாவே மூழ்கடிக்க செய்வாங்க இது வந்து காலங்காலமா நடந்துட்டு வர விஷயம் ஆனா இப்ப இந்த எக்ஸ்பிரஸ் பேர் ஷிப்ல மூழ்கற நாள் என்ன என்ன பிரச்சனைகள் வரலாம் சரி இதுல முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு கப்பல வந்து மூழ்கடிக்கும் போது கவர்மெண்ட் ஃபர்ஸ்டா செய்ய வேண்டியது அதுல எந்தவித ஆயிலும் இல்ல ஃபியூவலும் இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அது ஃபியூவல் டேங்க்ல வடிவா பூட்டி தான் இருக்க போது சோ பிரச்சனையே இருக்காதுன்னு நாங்க நினைப்போம் ஆனா தச்சையில என்ன நடக்கும்னா நார்மலாவே உங்களுக்கு தெரியும் கடல் தண்ணியில அதுகள் வந்து அரிக்க தொடங்கும் சோ அப்படி அரிச்சு ஆயில் ஃபியூவலும் என்ன செய்யலாம் லீக் ஆக தொடங்கலாம் சோ லீக் ஆன ஒரு பெரிய பிரச்சனை வரும் சோ அதனால தான் சொல்றது ஆயில் ஃபியூவல் கட்டாயமாக இருக்க கூடாது சோ அவ்வாறான ஒரு நிலைமையில தான் கப்பல மூழ்கடிக்க செய்வாங்க வளமையாவே சோ அதனால இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் பேர் ஷிப்ல கிட்டத்தட்ட 325 மெட்ரிக் டன் அளவு ஃபியூவல் இருக்குன்றத யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அந்த பத்திரிகையில வெளிவந்திருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா 325 மெட்ரிக் டன்னாக இருக்க போகுது சோ இது மட்டும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது எண்ணெய் வந்து லீக் ஆகல ஃபியூவல் ஸ்டோரேஜ்ல இருந்து லீக் ஆகல தான் சொல்லியிருக்காங்க சோ அது பிரச்சனை இல்ல தானே சோ இப்பயே போய்னா டக்குன்னு அந்த ஃபியூவல எடுத்துடலாம்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா உண்மையிலேயே சேலஞ்சிங்கான வெளியாக தான் இருக்க போகுது ஏன்னா கப்பலை ஏற்கனவே மூழ்க தொடங்கிட்டு ஸோ இவங்க போய் எடுக்கும் போதும் சில நேரம் வேஸ்ட் ஆகலாம் ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் மூழ்க தொடங்கினால இப்போ எண்ணெயை எடுக்கணும் இல்லாட்டி என்ன செய்யணும்னா எண்ணெய் வந்து வெளியில் விடுவிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ளணும் இதுதான் ரெண்டு ஸ்டெப்ஸ் கவர்மெண்டால் செய்யக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பெல்ஷிப்பால் வர இன்னொரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த கண்டெய்னர்லேருந்து பிளாஸ்டிக் பேலட்ஸ்ன்னு ஒரு சாமான் வந்து வெளியேறிச்சு அப்படின்னா என்னென்ன தொடர்பாக நாங்கள் போட்டிருந்தோம் தச்சில பார்க்காட்டி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் போய் பார்த்துக்கணுங்க அப்படின்னு தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த வீடியோவையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும் சரி அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது இந்த ஆயிலையும் நாங்கள் பாதுகாக்கணும் அதாவது ஆயிலை வந்து நாங்கள் எடுத்துருக்கணும் இல்லாட்டி எடுக்கணும் இல்லாட்டி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கணும் ஸோ இதை வந்து நாங்கள் கட்டாயமாக கண்காணிக்கணும் கவர்மெண்ட் சரி ஏன் வந்து இதை நாங்கள் கண்காணிக்கணும் சரி ஆயில் வந்து லீக் ஆன என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது தொடர்பாக ஒரு கை மேலோட்டமாக பார்த்துருவோம் ஸோ இந்த ஆயில் லீக்கான என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் யாருக்குமே தெரியும் எண்ணெயின் அடர்த்தி வந்து நீண்ட அடர்த்தியை விட குறைவாக இருக்க போகுது அதனால அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஒரு லிட்டர் எண்ணெயும் எடுக்கிறீங்க அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியும் எடுக்கிறீங்கன்னா என்ன நடக்கும் எண்ணெயின்ற பேரம் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ சமைக்கிறாக்களுக்கும் தெரியும் எண்ணெய் வந்து மேலே மிதந்துட்டு இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பேரம் குறைவாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வந்து லீக் ஆச்சுண்டா என்ன நடக்க போகுதுண்டா ஒரு கடல்ண்ட மேற்பரப்பில் வந்து எண்ணெய் வந்து குமிழ்களாக வருதுன்னு வைப்போம் ஸோ ஒரு பெரிய ஒரு குமிழ் ஒன்று வருதுன்னு வைப்போம் ஸோ அதுக்கு பிறகு சரி எண்ணெய் பிரச்சனையே இல்லை மேலே ஒரு குமிழ் ஒன்று வரப்போகுது கீழே வந்து மீன்கள் இருக்க போகுது மனுஷனும் சரி அந்த எண்ணெய் குமிழை தொடாமல் விட்டாவே சரி இல்லாட்டி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் தானே இப்படி ஒரு டவுட் இல்லை அதுக்குமே வரும் ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் குமிழை வந்து சும்மா இருக்காது அந்த பெரிய குமிழை அப்படியே நிற்காது என்ன செய்ய போகுதுண்டா அது வந்து கடல் மேற்பரப்பு முழுவதும் ஒரு சின்ன படையாக பரவ போகுது இதுக்கு பேர் சொல்லுவாங்க என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்லிக்னு சொல்ல போகிறாங்க சரி இந்த படையும் அதாவது படையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படையாக தான் வரப்போகுது ஒரு சிறிய அளவான ஒரு படை வந்து சமுத்திரத்தின் நீர் மேற்பரப்பிற்கும் வளி மேற்பரப்புக்கும் நடுவுக்கு வந்து இந்த எண்ணெய் படை வரப்போகுது
ஸோ அது வந்து இதோட நிற்காமல் என்ன செய்ய போகுது, இன்னும் மிகச்சிறிய ஒரு எண்ணெய்ப்படை ஆகும். இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கிம்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த சாரி ஆயில் ஷீன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆயில் ஸ்லீக்னா ஒரு சின்ன படை வந்து உருவாகும், அந்த எண்ணெய்க்கு முன் வந்து பரவி. ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஆயில் ஸ்லீக். அதை விட என்ன நடக்கும்னா காலப்போக்கில் இன்னும் மிகச்சிறியதாக மாறுமா, அதை தான் சொல்ல போகிறாங்க ஆயில் ஷீன். சரி, இப்போ அடுத்த பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் டிரெக்டாகவே போய் அந்த ஆயில் ஷீனை க்ளீன் பண்ணிடலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. அந்த தச்சையில் அதாவது ஆயில் லீக் ஆச்சு இப்படி ஒரு படையில் வருதுன்னா இது காலங்காலமாக கன இடங்களில் கன பிரச்சனைகள் கன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்திருக்கு, ஆயில் ஷிப்ஸை எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்த வேலைகள்லையும் இப்படி தான் க்ளீன் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த மேற்பரப்பில் இருக்க எண்ணெய் படையை வந்து அகற்ற வேண்டி இருக்கு. ஆனால் இதில் வந்து கனடா வந்து 2015 விட்ட ஒரு கவர்மெண்டால் விடப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வாறு அந்த ப்ரோசஸ் இருக்குதுதான் அந்த அதாவது இந்த ஆயிலை வந்து க்ளீன் பண்ணுற ப்ரோசஸ் வந்து உண்மையிலேயே எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்ல சேலஞ்சிங்காக இருக்க போது கணக்க டைம் எடுக்க போது ஃபுல்லாக நிரப்புறதுக்கு, ஆனால் அப்படி செய்தாலும் எஃபெக்டிவ்னஸ் எவ்வளவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கர குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காக இவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கண்டா, இவ்வாறு ஆயில் லீக் ஆகிறதை நீங்கள் குறைவாக கட்டுப்படுத்தி வச்சுருங்க. ஸோ அதுதான் உங்களோட சொல்யூஷன். அதாவது நீங்கள் ஆயில் லீக் ஆன பிறகு நீங்கள் செய்கிறது எல்லாமே பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதாவது எஃபெக்டிவும் இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்க மெஷின்ஸை வச்சு எஃபெக்டிவாக செய்ய இல்லாதுன்னு கனடாவில் 2015 வந்து கவர்மெண்ட்டால் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்லிக் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இந்த ஆயில் ஸ்லிக்கால் என்ன நடக்க போகுது, எண்ணெய் வந்து மேலே மட்டும்தான் இருக்க போகுது, மீன்களுக்கும் பாதிப்பு இல்லை, என்ன உள்ளுக்குள்ளே தான் மீன்கள் இருக்க போகுது, என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து அதாவது ஃபர் பியரிங் அனிமல்ஸ்ன்னு இருக்குது. சரி, ஃபர் பியரிங் அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய த ஒரு மை போன்ற தோள்கள் அமைப்புடைய ஒரு பாலூட்டிகளை தான் சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த மை போன்ற அந்த அமைப்பு தான் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸாக இருக்க போகுது. அதாவது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளங்களுக்கு தெரியும், சாதாரணமாகவே ஒரு மனித உடம்பு ஏதாவது ஒரு விலங்கு உடம்பு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் வந்து வெப்பநிலை வந்து கூடவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சூழல் வெப்பநிலையிலேருந்து எங்களால் தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து வெப்பநிலை கூடவாக இருக்கும், வெளியில் வந்து சூழல் வெப்பநிலை குறைஞ்சாலும் எங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளே இருக்க வெப்பநிலை கூடவாக தான் இருக்கணும். அதே மாதிரி கடலில் வாழ்கிற பிராணிகளுக்கு பார்த்திங்கன்னா கட்டாயமாக அது இன்னும் நல்லா இருக்கணும். என்ற ரீசன் என்னென்னா கடல் வந்து நீருக்குள்ளேயே அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னா உள்ளுக்குள்ளே வெப்பநிலை கூடவாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலையை வந்து இவங்க இழக்கக்கூடாது. கடல் தண்ணி தச்சில் குளிராக இருந்தாலும் இவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலையை இழக்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆயில் ஸ்லிம் வந்து படைய போகிற மேலே இருக்கிறனால இவங்க வந்து இந்த அனிமல்ஸ் போய் அந்த பக்கம் போய் அதில் படுறனால அவங்களோட தோளுக்கு மேலே படுறனால என்ன நடக்கும்டா, அந்த தோள்கள் வந்து என்ன செய்ய போகுதுன்னா காவலித்தன்மையை வந்து இழக்க போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. காவலித்தன்மையில் என்ன பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்கிற அந்த வெப்பநிலையை வந்து இவங்க உள்ளுக்குள்ளே தேக்கி வைக்க முடியாமல் இருக்க போகுது. அதாவது டக்குண்டே இவங்களோட வெப்பநிலை வந்து குறையக்கூடியதாக இருக்கும். அதாவது உதாரணமாக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் எடுப்போம், அவட்ட உடம்புக்குள்ளே வந்து 35 degrees Celsius இருக்கணும்னு வைப்போம். இதே வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு கடலில் நீர் மட்டத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 degrees Celsius இருக்குன்னு வைப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்ய போகிறார்டா, நார்மலாக இந்த 35 degrees Celsius இந்த தோல் வந்து பாதுகாத்து வச்சிருக்கோம். அதாவது டெம்பரேச்சரை குறைய விடாமல் பார்த்து வச்சிருக்க போது அதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஆனால் இதே வந்து எண்ணெய்ப்படை பறந்து வந்துச்சுன்னா அப்படி இருக்காதாம். அதாவது என்ன நடக்கும்டா, உடலின் டெம்பரேச்சரும் குறைய தொடங்கிடும். சரி, பாடி டெம்பரேச்சர் குறையிறதுனால வேறு என்னென்ன பிரச்சனைகள் அலமியல்ஸுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதர்மியான்னு ஒரு டிசீஸும் வரக்கூடியதாக இருக்கும். டெம்பரேச்சர் குறையிறனால வர டிசீஸ் தான் ஹைப்போதர்மியா. ஸோ அது வந்து வரக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த வகை அனிமல்ஸுக்கு மட்டும் அதாவது ஃபர்பியட் அனிமல்ஸுக்கு மட்டும்தானே இந்த பிரச்சனை வரப்போகுது, நார்மல் சாதாரண மீன்களுக்கு வராதானே. ஸோ அது பிரச்சனை இல்லைன்னு கணக்கு நினைப்பாங்க. ஸோ இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மீன்கள்ட சிறகு அதாவது செட்டைகள்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் வந்து போய் படியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க கன்சியூம் பண்ணுற உணவுகளில் இருக்கலாம். ஸோ அவ்வாறு இருக்கிறனால அவங்களோட அதாவது அந்த மீன் இனங்கள்ட வந்து அந்த இன அலகுகள் வந்து மாற்றமடையலாம்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏலாம் சேஞ்சஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து சின்ன குறுகிய காலத்தில் நடக்கணும், கன ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான விளைவுகள் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மீன் இனங்களோட வாழ்க்கை காலம் வந்து குறைவடையலாம், அவங்களோட அளவில் மாற்றம் ஏற்படலாம், அதே மாதிரி அவங்களோட லிவர்ஸில் வந்து பெருசாகலாம். ஸோ இவ்வாறு கணக்கு பிரச்சனைகள் வந்து ஒரு வெப்சைட்டில் நான் வாசிச்சிருந்தேன். ஸோ ஒரு மெடிக்கல் வெப்சைட். ஸோ அதில் வந்து இவ்வாறு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வாறு மீன்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ மீன்களை வந்து கன்சியூம் பண்ணுற நல்ல மனுஷர்களுக்கும் பிரச்சனை வரலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து லீக் ஆனால் கட்டாயமாக இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் லீக் ஆகாமல் என்னென்ன நடவடிக்கைகள் செய்யலாமோ அதை தான் நாங்கள் என்ன செய்யணும்னா ப்ரிகாஷன்ஸை எங்கள் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பேர்ஷிப்பில்
இந்த ஆயில் வந்து இன்னும் லீக் ஆகலைன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி ஆயில் லீக் ஆகாமல் இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல அப்படி அதை வந்து தொடர்ச்சியாக அவங்க லீக் ஆகாமல் பேணணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப்ஸ் செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை வந்து வடிவாக டிரெக்டாக வெளியில் எடுத்துடணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸை செய்வாங்க. ஸோ அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.